மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஒரு கிலோ கோழிக்கறி, அப்புறம் வந்துட்டு 100 கிராம் சோம்பு, 100 கிராம் பட்டை, 100 கிராம் லவங்கம், 100 கிராம் வந்துட்டு சின்ன ஜீரகம், 100 கிராம் வந்து மிளகு, 200 கிராம் வந்து சின்ன ஜீரகமும் மிளகும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மிளகாய் பார்த்திங்களா, காஞ்ச மிளகாய், அது வந்துட்டு 15-20 மிளகாய் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, தனியா வந்து 300 கிராம், முழுசாக இருக்கக்கூடிய தனியா வந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பல் வந்து தேங்காய், கொஞ்சோண்டு வந்து ஒரு 4-5 பல் வந்து முந்திரியை வந்து ஊற வச்சுருங்க. சரிங்களா, இப்போது தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு மூலியமாக தான் இந்த கறி வந்து வேகும். சரிங்களா, அதனால் எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி வந்து தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன், வெறும் வாணல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாணலை எடுத்துக்கோங்க. அலுமினியம் வாணலாக இருந்தாலும் எந்த வேணலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே விடாமல், அந்த மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வணக்கிட்டு அது ஒரு ப்ரௌன் கலராக மாறும்போது எடுத்துருங்க. அதே மாதிரியே மல்லி இருக்கு பார்த்திங்களா, மல்லியவும் அதே மாதிரி வாணலில் போட்ட உடனே ஒரு படப்படப்படன்னு ஒரு 2 or 3 செகண்டில் வந்து சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி சவுண்ட் வந்ததும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மிளகு ஜீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதே லெவலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இஞ்சி பூண்டை வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி அதையும் வச்சுக்கோங்க. இந்த 3 இதும் பொருட்கள் வந்து சொன்ன பார்த்திங்களா, காஞ்ச மிளகாய், மல்லி, மிளகு ஜீரகம், இது 3 டீயும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, தேவையான அளவு மஞ்சத்தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா கொம்பு மஞ்சள் இருந்ததுன்னா அதையும் இது கூடவே வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, அந்த பவுடர் கூடவே. சரிங்களா, இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குழம்பு வைக்கிறதுக்கு போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தான் மேக்ஸிமம் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாதது. அதுவும் நாட்டுக்கோழிக்கு மேக்ஸிமம் ரொம்ப முக்கியமானது வந்து நல்லெண்ணெய் தான். ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்ட உடனே வந்து என்ன பண்ணோம்னா டக்குன்னு பிடிக்கும், அதனால் அடுப்பை நார்மலாக வச்சுட்டு செய்யுங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா கோழி கறி இருக்குது பாருங்கள், நல்லா அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற கோழி கறியை எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைங்க, நல்லா கொதிக்க வைங்க. சரிங்களா, நல்லா கொதிக்க வச்சுட்டு கேப்பே போகாத மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அரிஞ்சு வச்ச தக்காளியை வந்து இப்போ போடுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக அதோடைய இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், அதோடைய டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கறிக்குள்ளே போகாது. இந்த லெவலில் போட்டிங்கன்னா அது வந்து காவாசி வெந்திருக்கும். இப்போ போட்டோன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்து அந்த கறிக்குள்ளேயும் இறங்கும். சரிங்களா, அப்போது தக்காளியும் போட்டு அதே மாதிரியே மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கிண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த தக்காளியெலாம் பஞ்சு பஞ்சாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டுங்க. கொட்டி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, இல்லை ட்ரையாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை குழம்பாக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு
அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ஏன்னா எல்லா பொருளும் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா அதே மாதிரியே எந்த கேப்பும் போகாத மாதிரி பிளேட் போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அந்த 2 பல் தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காயையும் முந்திரி விழுது இருக்குது பார்த்தீங்களா, முந்திரி ரெண்டுத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த 2 விழுதையும் அந்த இதில் குழம்பில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 2 ஆர் 3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டணும், இல்லைன்னா அது அடியும் கொந்தரும். நல்லா அதை ஊற்றி கிண்ணதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து வைங்க அடுப்பை, இது வானலை வந்து திறந்து வைங்க. அந்த ஹீட்டில் வந்து அந்த வேர்வை தண்ணி இறங்குச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு பாதி மூடி அளவு வந்து மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கி சாப்பாடு நீங்கள் போட போகிற டைமில் வந்து நீங்கள் அந்த புதினா கொத்தமல்லியை தூணா தான் அதோடைய ஃபுல் வாசனையும் அதில் கிடைக்கும். அந்த ஹீட்டில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியாகிடும், அதோடய வாசனையே கிடைக்காது. அதனால் நீங்கள் அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னென்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா? நல்லா யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம